அகரத்தின் அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருப்பது அங்காள பரமேஸ்வரியின் மயான கொள்ளை ஏன் எதற்காக கொண்டாடப்படுகிறது, அதனுடைய மர்மங்கள் என்ன என்பதனை தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். மயான கொள்ளை என்றாலே அசுர சக்திகளை அடித்து விரட்டும் நிகழ்வே மயான கொள்ளை. இங்கு கொள்ளை என்பது பறிப்பது என்ற ஒரு பொருளை தரும். இந்த விழாவானது சிவராத்திரி அடுத்து வரும் அமாவாசை தினத்தில், அதுவும் சுடுகாட்டில் நடக்கும் ஒரு நிகழ்வாகும். அங்காளம்மன் கோயிலில் இருந்து ஆடல் பாடல் இசையோடு ஊர்வலமாக சுடுகாட்டை நோக்கி பக்தர்கள் செல்வார்கள். அங்காளம்மன், சிவன், கருப்பண்ணசாமி, பத்ரகாளி, காட்டேரி, பேய் சுடலை போன்ற பல உருவங்கள் தாங்கிய சாமியாடிகளும் உடன் செல்வார்கள். நள்ளிரவு எட்டிய பிறகு எல்லோரும் சுடுகாட்டுக்கு சென்று ஆவேசமாக ஆடி சுடுகாட்டு உருவத்தை கலைத்து அருள்வாக்கு சொல்வார்கள். இந்த மயான கொள்ளை என்பது மக்கள் வேண்டிக் கொள்ளும் பிரார்த்தனைகள் நிறைவேறிய பிறகு பழங்கள், காய்கறிகள், மஞ்சள் கொழுக்கட்டை, கீரை, சாக்லேட், பிஸ்கட் வலைகள் என பல பொருட்களை கொண்டு வரும் பக்தர்கள் அதை மக்கள் கூட்டத்திற்கு நடுவில் வீசி இறைப்பார்கள். இவ்வாறு இறைக்கப்படும் பொருட்களை பக்தர்களும் விவசாயிகளும் போட்டி போட்டுக்கொண்டு எடுப்பார்கள். ஆடுவார்கள், பாடுவார்கள், கொண்டாடுவார்கள். அதோடு மட்டுமல்லாமல் மயானத்தில் அங்காளி தெய்வமாய் ஆடி வரும் சாமியாடிகள் சுடுகாட்டு மண்ணால் செய்யப்பட்ட உருவத்தை வைத்து அதனுள் வைக்கப்பட்டிருக்கும் ஆட்டின் மாமிசம், குடல் போன்றவற்றை வாயால் கடித்து இழுத்து வெளியே வீசுவார்கள். இதை ஏழை எளிய மக்களின் திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது. பொதுவாக இங்கு வரும் பக்தர்கள் எல்லாமே பாமரர்களாகத்தான் இருக்கிறார்கள். இந்த விழாவை பாமர மக்களின் எல்லா வேண்டுதல்களையும் நிறைவேற்றும் ஒரு மகத்தான விழாவாக கொண்டாடப்படுகிறது. அதிகமாக பிள்ளை மரம் வேண்டியும், தீர்க்க முடியாத நோய்களை தீர்க்க வேண்டியும், விவசாயம் செழிக்கவும் இந்த திருவிழாவில் பக்தர்கள் கலந்து கொள்கிறார்கள். மேலும் அங்கு வந்த எல்லோரும் அந்த சுடுகாட்டு சாம்பலை ஒரு துணியில் கட்டி எடுத்துக்கொள்வார்கள். அந்த சுடுகாட்டு மண்ணை வீட்டு வாசலில் கட்டினால் எந்த தீய சக்திகளும் அவர்களை, அவர்களுடைய வீட்டை அண்டாது என்பது அவர்களுடைய நம்பிக்கையாக உள்ளது. இந்த மயான கொள்ளையில் கலந்து கொள்பவர்கள் 40 நாட்கள் முன்னரே விரதம் இருக்க தொடங்குவார்கள். மஞ்சளை வைத்து காப்பு கட்டி கொள்வார்கள். இந்த திருவிழா பார்ப்பதற்கு மிக பயங்கரமானதாக, ஒரு பயத்தை உண்டாக்கக்கூடியதாக இருக்கும். இந்த மயான கொள்ளை என்ற திருவிழா நடைபெறுவதற்கு ஒரு புராண கதையும் சொல்லப்படுகிறது. பொதுவாக பிரம்மனுக்கு ஈசனை போன்று 5 தலைகள் இருந்ததாகவும், எனவே சிவனை நாம் ஏன் வணங்க வேண்டும், நம்மை போலவே உள்ளவர்தானே சிவன் என்று பிரம்மன் ஆணவம் கொண்டார். இதனால் பிரம்மனுடைய ஆணவத்தை அழிக்க பிரம்மனுடைய 1 தலையை கொய்து விட்டார் சிவபெருமான். இதன் காரணமாக சிவனுக்கு பிரம்மகத்தி தோஷம் ஏற்பட்டது. கொய்யப்பட்ட பிரம்மனுடைய தலையானது சிவபெருமானுடைய கையிலேயே ஒட்டியிருந்தது. அதை அவர் கீழே போட்டாலும் மீண்டும் அவர் கையிக்கே திரும்ப வந்து ஒட்டி கொண்டது. இவ்வாறு 99 முறை நடந்தது. அப்போது அதை பார்த்த பார்வதி தேவியார் சிவனிடம், அதை கீழே போடாமல் சிறிது நேரம் நீங்கள் கையிலேயே வைத்திருங்கள் என்று கூறினார். அப்போது பிரம்மனுடைய தலை கபாலமாக மாறி சிவனுடைய கரத்திலேயே ஒட்டி கொண்டது. இதன் காரணமாக சிவனுடைய உருவமே பொழி விழுந்தது. மேலும் பிரம்மனுடைய 1 தலை கொய்யப்பட்டது என்பதனை அறிந்த பிரம்மனின் மனைவியான சரஸ்வதி சிவனுக்கும் பார்வதிக்கும் சாபத்தை கொடுத்தார். இதனால் சிவபெருமான் பிச்சை எடுக்கும் நிலை ஏற்பட்டது. சிவன் பிச்சை எடுக்கும் உணவையெல்லாம் கபாலமே விழுங்கிவிட்டது. இதனால் உலகுக்கே படியளக்கும் சிவனுக்கு உணவு கிடைக்கவில்லை. மேலும் அன்னை பார்வதியும் அலங்கோல வடிவத்தை பெற்று பூமியில் அலைந்து திரிந்தார். பார்வதி தேவியார் அகோர உருவம் கொண்டு நாடெல்லாம் அலைந்து திரிந்து திருவண்ணாமலை வந்து சேர்ந்து அங்கு ஒரு புற்றில் 5 தலை நாகமாக வாழ்ந்து வந்தார். அதே சமயம் சிவபெருமானும் மலையனூர் வந்து சேர்ந்தார். சிவபெருமானின் கையில் இருக்கும் கபாலத்தை நீங்க செய்வதற்காக பார்வதி தேவியார் விஷ்ணு பகவானை நினைத்து தியானம் செய்தார். அப்போது விஷ்ணு பகவானின் ஆலோசனைப்படி பார்வதி தேவியார் அன்னபூரணி மூலமாக சுவையான உணவை சமைத்து அதை 3 கலங்களில் அடைத்து முதலில் 2 கலங்களை சிவனின் கையில் உள்ள பிரம்மனின் கபாலத்திற்கு கொடுத்தார். அதன் சுவையில் மயங்கிய கபாலம் ஆசை தீர உண்டது. 3வது கபாலத்தை வேண்டுமென்றே கீழே தவறிவிட உணவின் சுவையால் கவரப்பட்ட கபாலம் அதை உண்ண சிவனின் கரத்தை விட்டு நீங்கி கீழே விழுந்தது. அப்போது அங்காள பரமேஸ்வரி விஸ்வரூபம் எடுத்து பிரம்மனுடைய கபாலம் மீண்டும் ஈசனின் கரத்தை அடைய முடியாதபடி அந்த கபாலத்தை தன் காலால் மிதித்து பூமியில் அழுத்தி விட்டார்.
அதே நேரம் சிவனுடைய பிரம்மகதி தோஷமும் அகன்றது. இந்த சம்பவத்தை நினைவுபடுத்தும் வகையிலேயே மாசி மாதம் சிவராத்திரிக்கு மறுநாள் மயான கொள்ளை எனும் திருவிழாவானது கொண்டாடப்படுகின்றது. இந்த மயான கொள்ளை என்பது அங்காளம்மனின் புராண கதையை மட்டும் சார்ந்தது என்று சொல்லிவிட முடியாது. சொல்லப்போனால் இந்த விழாவை இறந்தவர்களை நினைக்கும் உருக்கமான திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது. இறந்து போன தங்களுடைய உறவுகளை எண்ணி ஒவ்வொரு குடும்பத்தினரும் அன்று சுடுகாட்டுக்கு செல்வார்கள். இறந்தவர்களுக்கு விருப்பமான உணவு பண்டங்களை படையலாக போட்டு வணங்குவார்கள். பிறகு அங்கு இருக்கும் பெண்களெல்லாம் கூடி அமர்ந்து உறவினர்களை புதைத்த இடத்தில் ஒப்பாரி வைத்து அழுவார்கள். ஓராண்டுக்குள் இறந்தவர்கள், கணவனை இழந்த மனைவிமார்கள், குழந்தைகளை இழந்த பெற்றோர்கள், இப்படி எங்கு நோக்கினாலும் அவர்களின் ஒப்பாரி ஓசைகள் நெஞ்சையே கரைய செய்து விதமாக இருக்கும். இன்னும் எளிதாக சொல்ல போனால் இறந்தவர்களை நினைவு கூறும் நாள்தான் இந்த மயான கொள்ளை திருவிழாவாகும். மேலும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும். நன்றி.